பார்க்கவே பாவம் போல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கேன்னா, இந்த ஒரு டைமுக்கு வந்து நான் எழுந்திருச்சதே கிடையாது. ஷூட்டிங் இருக்க காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழுதுன்னு தான் எழுந்திருப்பேன். அப்படியே ஜாலியா ஹாப்பியா எழுந்திருச்சு வண்டி விட்டுருக்கேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் என் தலை தனுஷ் தான். ரொம்ப நாள் கழிச்சு தனுஷ் படத்துக்கு வந்து நான் வந்து போறேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் நினைக்கிறேன் இது. ஏன்னா 4 o'clock வந்து ஸ்பெஷல் ஷோவா இருக்கும். அப்பவே ட்ரை பண்ணோம், பட் ஆனா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து என் தனுஷ் என் தலைவனோட படத்துக்காக போறேன்டா அப்படின்னு ஒரு ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருக்கேன். படம் எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்கா? கண்டிப்பா வேற லெவல்ல தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு கூட்டம். என் தலைவனுக்கு வேற பால் அபிஷேகம் பண்ணாங்க, அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கேன். அந்த படமே அவ்வளோ செம்மையாக இருந்தது, அதுலேருந்து வெளியில் வரவே ஒரு மாதிரி இருந்தது. பட் என் தலைவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜாலியாக கத்தி, யாருக்கும் தெரியாது இங்கே. ஸோ அதனால் அது மாதிரி ஜாலியாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வேறு பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் வந்து தேட்டரில் பாருங்கள் என் தலைவன் படத்தை.